வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது புலாவு ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்போயுமே ரைஸில் தாங்க நம்ம புலாவு போடுவோம். இன்றைக்கி நம்ம இட்லி வச்சுட்டு நம்ம இன்றைக்கி புலாவு போட போகிறோங்க. நல்லா ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம இட்லியை வச்சுட்டு இன்றைக்கி புலாவு போட போகிறோம். சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது இப்போ நம்ம ஒரு இட்லி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை திருவிக்கிறலாம். இப்போ நமக்கு காலையில் ஒரு இட்லியே அவிச்சமாக பாக்கி பேலன்ஸ் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க. ஒரு சாயந்தர நேரம் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு டீ கூட கூட நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு புலாவு செஞ்சிடலாங்க, வெஜிடபிள் இதெல்லாம் போட்டு. இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். பின்ன நமக்கு நான் இப்போ திருவுருனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திருக்கேங்க. அப்போ நமக்கு திருவுருக்கும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம துருவி எடுத்துக்கிறலாம். இப்போ நான் உங்களை துருவி காட்டுறேங்க. அப்போ நமக்கு இந்த மாதிரி துருவும் போது நமக்கு அரிசி மாதிரியே இருக்குங்க, நிகழ நிகழமாக கிடைக்கும். அப்போ பார்க்குறதுக்கு நமக்கு அரிசி புலாவு மாதிரியே இருக்குங்க. தேங்காய் துருவியில் பெருசில் நம்ம துருவுனாலும் பார்த்திங்கன்னா அந்த எதில் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, நமக்கு ரைஸ் மாதிரியே இருக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க புலாவு. சூப்பராக இருக்குங்களா, நிகழ நிகழமாக. இப்போ நம்ம அடுப்பு பற்றிச்சுக்கலாம். இப்போ நமக்கு சட்டி சூடாயிடுச்சுங்க, எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். நீங்கள் எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், இதெல்லாம் பட்டு இல்லை நெய் எதுனாலும் ஊற்றிக்கலாங்க. டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் ஊற்றிக்கிறலாம், உங்களுடைய விருப்பந்தான். நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாங்க. ரெண்டு கிராம்பு எடுத்துருக்கேன், போட்டுக்கிறலாம். ரொம்ப போட வேண்டாங்க. ஒரு பட்டை, ஒரு ரெண்டு ஏலக்காய் ஃப்ளேவருக்காக, ஒரு அன்னாச்சி பூவுங்க, அவ்வளோதாங்க போதும். ஒரு ஃப்ளேவருக்கு தாங்க. அது கூடவே கொஞ்சமாக பூண்டு நறுக்கினது, இஞ்சியும் நறுக்கினது, ரெண்டையும் போட்டுக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்கு தாங்க. நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். ரெண்டு பச்சை மிளகா உரப்புக்கு, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் போட்டாலும் பரவாயில்ல, பெரிய வெங்காயம் போட்டாலும் பரவாயில்ல, எதுனாலும் போட்டுக்கலாங்க. அது கூட கொஞ்சம் ஒரு 10 கிராமுக்கு கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். அதே அளவுக்கு ஒரு 10 கிராமுக்கு பீன்ஸும் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை போட்டு நம்ம வதக்கிடலாங்க. கேரட்டு பீன்ஸ்லாம் பிடிக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிறலாம். ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு போட்டு தான் இட்லி அவிச்சிருப்போம். அப்போ பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம மாவில் இட்லி உப்பு போட்டு தான் அவிச்சிருப்போங்க. அப்போ வேணுன்னா நம்ம பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கிறலாங்க. இப்போ கேரட்டு பீன்ஸில் உப்பு நம்ம வேணும்ல, அதனால் நான் போட்டிருக்கேன். அதுக்கு தேவைக்கு உண்டானது நல்லா ஹை ஃப்ளேமில் கூட வச்சு கிண்டிக்குங்க. கொஞ்சம் பக்கத்தில் இருந்து கிண்டிக்கிட்டு இருக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம பொடியாக நறுக்கனால கேரட்டும் பீன்ஸும் வெந்துருங்க. ரொம்ப குக் ஆகணும் தேவையில்லை. இப்போ நமக்கு வதங்கினது போதுங்க. இப்போ நம்ம இட்லியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இட்லியும் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டுனா ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாங்க. இந்த மாதிரி வீட்டில் நமக்கு பாக்கி இட்லி பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாங்க பிள்ளைகளுக்கும். அப்போ வேஸ்ட்டும் ஆகாதுங்க. இட்லி பாக்கி இட்லி இருக்குது அப்படின்னு நமக்கும் வேஸ்ட்டும் ஆகாது. ஆளு கொஞ்சமாக நம்ம கிண்டி கொடுத்துடலாம் பிள்ளைகளுக்கு. லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சொன்னாப்புல எல்லாத்தையும் கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி கொடுக்கலாங்க பிள்ளைகளுக்குன்றனால. இப்போ பெரியவங்கனா எண்ணெய் கம்மியாக சாப்பிடுங்க, எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ குட்டிஸ்களுக்கெலாம் கொடுக்கும்போது நல்ல எண்ணெயோ பட்டர் நெய்யோ எதுனாலும் விட்டு நம்ம அவங்களுக்கு டேஸ்ட்டாக அவங்க சாப்பிடணும்னு நம்ம விருப்பப்பட்டால் செஞ்சு கொடுக்கலாங்க. போட்டு நமக்கு ரொம்ப நேரம் வைக்கணும்னு தேவையில்லைங்க. நம்ம எல்லாம் உப்பு உரப்பு காய் எல்லாம் ஒன்று சொன்னாப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்குனா போதுங்க. ரொம்ப வேலை இல்லைங்க, ஒரு 10 மினிட் வேலை தாங்க. 10 நிமிஷம் தான் நமக்கு இன்ஸ்டன்ட் புலாவு ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. நமக்கு இன்னும் நமக்கு இன்னும் கலராக கொடுக்கணுன்னா கொஞ்சமாக நமக்கு ஒரு மல்லியில் கூட நமக்கு தூவி
இறக்கலாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. சரிங்களா, சூப்பராக ஒரு அருமையான இன்ஸ்டன்ட் இட்லி புலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இதுவெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.